வணக்கம் நண்பர்களே. அதாவது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர். எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கிட்டாரு. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் பழைய ஸ்டோரி. பட் எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கப்புறம் நிறைய சேஷ்டை பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஆல்ரெடி இருந்த சிஓ பரக் அகர்வால வேலையை விட்டு தூக்குறது, அண்ட் எக்கச்சக்க ட்விட்டரோட மெயின் அஃபீஷியல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபயர் பண்ணிட்டாரு. அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை, ஏன்னா அதுவுமே கொஞ்சம் பழசு. ஆனால் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலான் மஸ்க் அப்படிங்கிறவரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எலான் மஸ்க்கு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக டெஸ்லாவோட சிஓ, அண்ட் அவர்கிட்ட டெஸ்லான்ற கம்பெனியில் மீதி நிறைய கம்பெனிஸ் அவர்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி தான் ட்விட்டர். ரீசெண்டாக ட்விட்டரை எலான் மஸ்க் வாங்கிட்டாரு. ஆனால் வெரிஃபிகேஷன், எஸ் ட்விட்டரில் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி ட்விட்டரில் பேர் போட்டு பக்கத்தில் ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் வரும். அது வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் பர்சன்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது இந்த கொஞ்சம் செலிபிரிட்டிஸாக இருக்கவங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது, ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வெரிஃபைட் டிக் அப்படிங்கிறவங்க கொடுப்பாங்க. அது ஃப்ரீயாக தான் இருந்தது. பட் ஒரு வெரிஃபைட் ப்ரொஃபைல் ட்விட்டரில் இருக்குன்னா அவங்கள நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து எக்கச்சக்க ட்வீட்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஆக்டிவாக இருப்பாங்க ட்விட்டரில். ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் வெரிஃபைட் டிக் அப்படிங்கிறவங்க ட்விட்டர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியலாம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே அவங்க ஓகே அப்படின்னு அந்த எல்லா க்ரைட்டீரியாவும் அவங்க பாஸ் ஆயிருந்தாங்கன்னா வெரிஃபைட்டிக் ட்விட்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கு எந்த வித பேமெண்ட்டும் நம்ம பண்ண தேவையில்ல. ஆனால் இப்போ நம்ம எலான் மஸ்க் என்ன சொல்லுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ் வச்சுருக்கோம் எல்லாருமே மாதம் $8 நீங்கள் ட்விட்டருக்கு பே பண்ணணும் உங்களுடைய வெரிஃபைட் ப்ளூ டிக்காக அப்படின்ட்டு. எஸ், ஒருத்தருக்கு வெரிஃபைட் ப்ரொஃபைல் இருக்குன்னா அவங்க மாதம் $8 வந்து ட்விட்டருக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் இந்தியாவில் இந்தியன் கரன்சிக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 640 to 700 ருபீஸ் வரும் நீங்கள் மந்த்லி பே பண்ணணும் ட்விட்டருக்கு. அந்த ஒரு வெரிஃபைட் ப்ளூ டிக்காக மட்டும் நீங்க அவ்வளவு பே பண்ண வேண்டியது வரும். ஸோ இது கூட நேற்று ஒரு நியூஸ் வந்து இந்த மாதிரி ஆக்டர் சிபி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எலான் மஸ்க் ட்வீட் பண்ணுறாரு, இந்த மாதிரி சென்ட் மீ யுவர் கூகுள் பே நம்பர் அப்படின்ட்டு, ஐ வில் பே $8 எனக்கு வந்து ப்ளூடிக் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு காமெடி. இந்த மாதிரி எக்கச்சக்க மீம்ஸ், எக்கச்சக்க காமெடிஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஏன் இந்த மாதிரி $8 சார்ஜ் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, தேவையில்லாத வேலை, எப்படி எல்லாராலையும் பே பண்ண முடியும், அதுவும் மந்த்லி $8 எப்படி பே பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் எலான் மஸ்க் என்ன திருப்பி பண்ணுறது, என்ன திருப்பி ரிப்ளை பண்ணுறது அப்படின்னா, பேசுகிறவங்க பேசிட்டே இருக்கேன், பட் $8 நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் என்ன நினைச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி $8 அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாரால வேணாலும் ப்ளூடிக் வாங்கிட முடியுமா? யார் இப்போ நான் $8 போய் பே பண்ணுறேன்னா எனக்கு கூட ப்ளூடிக் கொடுத்துருவாங்களா அப்படின்னா, அது அப்படி பண்ண மாட்டாங்க. அது இன்னொரு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலை என்னன்ட்டு. மேபி ஆல்ரெடி ப்ளூடிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அந்த க்ரைட்டீரியாஸ்குள்ளெல்லாம் இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு ப்ளூடிக் அப்படிங்கிற விஷயம் கொடுப்பாங்க. இப்போ மேபி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த க்ரைட்டீரியாஸ்குள்ளே இவங்க வந்து அதுக்கப்புறமா இவங்க ப்ளூடிக் ஓகே ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஒரு சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ளூடிக் வாங்கிடலாம், இந்த மாதிரி $8 பே பண்ணி கூட ப்ளூடிக் வாங்கிடலான்னு நினச்சிருக்காங்க. பட் அப்படி இருக்குது, அப்படி மோஸ்ட்டாக வைக்க மாட்டாங்க. ப்ளூடிக்ஸ்க்குன்ட்டு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் நம்ம பாஸ் பண்ணி போயிட்டோம், நமக்கு ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் ஓகே ஆகிடுச்சுன்னா நம்மள $8 பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக வைப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ப்ளூடிக் கொடுத்துரு, அப்புறம் எதுக்கு ட்விட்டரு? ஆனால் ட்விட்டரில் ப்ளூடிக் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் வச்சுருக்காங்கன்னா அவங்க உண்மையிலே ஒன் ஆஃப் த, அதாவது கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ட்வீட்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு யூனிக்னஸ் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான பர்சன்ஸ்லாம் ட்விட்டர் அப்படிங்கிறவங்க ப்ளூடிக் கொடுப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பர்சன், இம்பார்ட்டன்ட் செலிபிரிட்டிஸ், இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்சஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிக்அப்பிங் பர்சன் அதாவது பிக் பண்ணி தான் ப்ளூடிக் அப்படிங்கிறத ட்விட்டர் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்படிப்பட்ட ப்ளூடிக்கை எல்லாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாஸ் வைப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் $8 பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்ரெடி ப்ளூடிக் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் $8 அப்படிங்கிறது பே பண்ணணும் உங்களுடைய ப்ளூடிக். அது சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ட்விட்டரில் ப்ளூடிக் உங்களுக்கு மாதம் நீங்கள் $8 பே பண்ணுவேன், அந்த ப்ளூடிக் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்விட்டர் அதாவது எலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி அவர் வந்து $20 அப்படிங்கிறத வச்சுருந்தாரு ஸ்டார்டிங்கில். அப்புறம் யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி ட்வீட் பண்ணி அது கொஞ்சம் இதுவாகிட்டு அப்புறமா அது $8 கம்மி பண்ணாங்க. இதுக்கப்புறம் எலான் மஸ்க் கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ப்ளூடிக் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளூடிக் இருக்குது, அந்த ப்ளூடிக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா $8 அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன மீம்ஸ் போடுறாங்க, என்ன அதாவது பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $8 நீங்கள் என்ன சம்பாதிச்சிட போகிறீங்க, எதுக்கு அந்த $8 வைக்கிறீங்க, அந்த $8 வைக்கிறதுக்கு வைக்காமலே விட்டுடலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேரும் என்ன சொல்கிறாங்க, $8 நீங்கள் அதிகமாக வச்சுட்டு போயிடலாமா, ஏன் $8, அந்த $8 வச்சு நீங்கள் என்ன பெருசாக சம்பாதிச்சிட போகிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் $8 நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு, ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கணும்னா $8 பே பண்ணணும். ஒரு ட்விட்டர் வெரிஃபைடு அக்கௌண்ட் $8 பே பண்ணணும்.
ட்விட்டரில் அப்ராக்சிமேட்டாக எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 400,000 வெரிஃபைட் அக்கௌண்ட் இருக்குது. எஸ் 400,000 வெரிஃபைட் அக்கௌண்ட் ட்விட்டரில் அப்ராக்சிமேட்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தாலே இருக்குது. அந்த 400,000 வெரிஃபைட் அக்கௌண்ட்டுமே $8 பே பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாதம் மட்டுமே ட்விட்டரோட ரெவன்யூ எப்படி வரும், இந்த இந்த வெரிஃபைட் அக்கௌண்ட் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3.2 million வரைக்குமே வரும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது ப்ளூ டிக் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா மட்டுமே ட்விட்டருக்கு அவ்வளோ காசு போகும். $3.2 million நம்ம இந்தியன் கரன்சிக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 crores வரும். அதுவும் மந்த்லி ட்விட்டரோட ரெவன்யூ இந்த 25 crores, அதுவும் இந்த வெறும் ப்ளூ டிக் அந்த ஒரு டிக்குக்கு மட்டுமே 25 crores ட்விட்டரால் ஜென்ரேட் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய பிஸ்னஸ் பிளான் தான் எலான் மஸ்க். இது நிறைய பேருக்கு பேக்ரவுண்டில் தெரிய மாட்டேங்குது. அவர் அந்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ் மைண்டாக யோசிச்சுனா இந்த வந்து ப்ளூ டிக் அப்படிங்கிற விஷயத்துக்கு $8 அப்படின்னு வச்சிருக்காங்க. நிறைய பேர் $8 வச்சு என்ன பண்ண போறீங்க, அது எடுத்துருங்க எடுத்துருங்க சொல்றாங்க. பட் எலான் மஸ்க் எப்படி வச்சிருக்காரு, அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஆள்கிட்டேருந்து எடுக்கிறதா தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் மொத்தமாக கணக்கு பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெரிய அமௌண்ட்டாக வருது. ஸோ இப்படி ஒரு பிஸ்னஸ் பிளான் தான் எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய பிஸ்னஸ் மைண்டட் பர்சன். ஸோ இந்த பிஸ்னஸ் மைண்ட் ஒரு நல்ல எப்படி சொல்லுங்க, அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மூவ் தான் இது. நல்லாவே ட்விட்டரால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் எல்லாராலும் இந்த $8 பே பண்ண முடியுமா அப்படிங்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ட்விட்டரில் வெரிஃபைட் அக்கௌண்ட் இருக்கிற அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு பவரும் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது இன்ஃப்ளூயன்ஸராக இருக்காங்க அப்படின்னா அவங்களால அந்த $8 மந்த்லி பே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேரால் முடியும், ஒரு சில பேரால் முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேரால் முடியும், நிறைய பேரால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து தான் இருக்குது. வெரிஃபைட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் எல்லாருக்குமே அதிகமாக காசு இருக்கும் அப்படிங்கிற, ஏன்னா வெரிஃபைட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு சில யூனிக்னஸை பொறுத்து கொடுப்பாங்க. அவங்க போடுற ட்வீட்ஸ், அவங்க கொடுக்குற நியூஸ், அவங்க கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு சில யூனிக்னஸ் அவங்க அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வெரிஃபைட் அக்கௌண்ட்டை கொடுப்பாங்க. இல்லை செலிபிரிட்டிஸாக இருக்கணும், இல்லை பொலிட்டிக்கல் பர்சன்ஸாக இருக்கணும், இன்டர்நேஷனல் லெவலில் அந்த மாதிரி பெரியாள், நேஷனல் லெவலில் அந்த மாதிரி பெரியாளாக இருந்தால் ப்ளூ டிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் எல்லாராலையும் அந்த $8 பே பண்ண முடியுமா கேட்டால் அது எனக்கு தெரியாது, அது அவங்கவுங்களுடைய பெர்ஸ்பெக்டிவாக தான் இருக்கும். பட் இது வச்சது சரியா தப்பா அப்படிங்கிறது உங்க டிபேட்ல நான் விட்டுறேன். இது வச்சது சரியா தப்பா அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ என்ன கேட்டிங்க அப்படின்னா $8 வச்சது சரியா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியலங்க. ஏன்னா ஹேண்ட் ஒன்னும் ப்ளூடூத் வெரிஃபிகேஷன் கிடையாது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு எனக்கு பெருசா தெரியல. ஆனா ஒரு சில பேர் சரின்னு பாடலாம், ஒரு சில பேர் தப்புன்னு பாடலாம், எல்லாருமே அதான் ஒரு கன்ஃபியூஸ்ட் இதுலதான் இருப்பாங்க. பட் நான் இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு. ஸோ நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ எஸ் நம்ம வியூஸ்க்கான உங்களுக்கும் சொல்லணும் ஒரு சின்ன ஆசை. ஸோ அதான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க யூஸ்ஃபுல் நம்ம சேனலில் நிறைய போட்டுட்ருக்குறோம். ஸோ எஸ் நிறைய வீடியோஸ் போடுறோம், ஆனால் யாருமே பார்க்கலாம் மாட்டேங்கிறீங்க. 100,000+ வீடியோஸ் நம்ம இன்ஃபோ நண்பா சேனலில் இருக்குது. எல்லாமே இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸாக தான் இருக்குது, என்னால் அதை கேரண்டீடாக சொல்ல முடியும். தேவையில்லாத வீடியோஸ் எதுவுமே இருக்காது. அது ஒன்று ரெண்டு இந்த விளாக்ஸே இருக்கும், அது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக போட்டது. பட் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நீ உங்கள் செல்லில் நீங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப். ட்விட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரிலாம் கிடையாது, மாச காசுலாம் கிடையாது. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த பெல்லை கண்டனா போதும், ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் முடிஞ்சால் ஒரு லைக்கை மட்டும் நீங்கள் போடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படிங்கிற வச்சதில். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ எஸ் ஒரு சின்ன அவேர்னஸ்லாம் கிடையாது, ஐயோ என்னடா இது அவேர்னஸ் வீடியோ போட்டு அவேர்னஸ் வருது. ஸோ முடிஞ்சாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சொல்லி இந்த மாதிரி இன்ஃபோ நண்பான் ஒருத்தர் இருக்கான், அவன் நிறைய வீடியோஸ் போட்டுட்டுருக்கான், உங்களுக்கு பிடிச்சதுனா ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ எஸ் நான் உங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, ஓ பை, சி யூ, கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஓகே.